கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய்ப்பிடுவதாக ஆண்டவர் மறுமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அதிகாலை வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை தோறும் மனிதனாம் அண்ணா என்ற தலைப்பின் கீழ் நாம் இரண்டு நாட்களாக யார் நீதிமான்கள் என்று தலைப்பின்களாக நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். யோவினுடைய வாழ்க்கையில் நான்கு காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். இன்றைய நாட்களிலும் கூட ஒரு இரண்டு காரியங்களை தியானிக்கலாம் என்று தேவனுக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். யோபு எழுதின புஸ்தகம் 42:10 வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, இங்கே பார்க்கும் பொழுது யோபு தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய ஜீவியத்திற்காக ஜெபிக்கிறவர்களா அல்ல, அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு உபத்திரமான வேலை, ஒரு கஷ்டத்தின் வேலை, ஒரு துன்பத்தின் பாதை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இருக்கும்போது என்ன செய்கிறான் என்றால் யோபு தனக்காக ஜெபிக்கவில்லை, தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிற யோபாக இருந்தார். எப்படி என்றால் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்புகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள் இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காகவும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தெரிந்தவர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் நல்லவராயிருக்க. இங்கே பார்க்கும் பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 2:1 வாசிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா மனுஷர்களுக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாமும் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது நம்முடைய சிநேகிதர்களுக்காக, நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நமக்கு அறிமுகமாகாதவர்கள் எல்லாருக்காக நாம் ஜபிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஆகவேதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20:10 அதில் 17:18 வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிலமேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமேலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிலையும் குணமாக்கி பிள்ளைகளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அந்த ராஜாவுக்காக யார் வேண்டல் செய்கிறென்றால் ஆபிரகாம் வேண்டல் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறி அவன் குணமாகி அவனுடைய மனைவி பிள்ளை பெறுகிறாள் என்று பார்க்கிறோம். நாம் நமக்காக மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இருக்கிற எல்லா வாழ்க்கையிலான கஷ்டங்களையும் தேவனாய் கர்த்தர் நீக்குவதற்கு நல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட தியானிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 2:3 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளோருமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவன் நிர்மூலமாக்கும்படி நீ இன்னும் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது தாம் நிற்கிற அந்த உத்தமத்தில் நீதியிலே உறுதியாக நிற்கிற யோபாக காணப்பட்டார். யோபு எழுதின புஸ்தகம் 17:17 அதில் 9 வாசிக்கிறேன். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகளை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். இங்கு பார்க்கும் பொழுது யோபு சொல்கிறான், நீதிமான் தன் உத்தமத்தை இன்னும் உறுதியாக பிடிப்பான், அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான். அவனுடைய மனைவி கூட பார்த்து சொல்லும் பொழுது, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, அவன் சொல்கிறான், நான் இன்னும் என்னுடைய உத்தமத்திலே என்னுடைய நீதியிலே உறுதியாக நிற்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நீதியிலே உறுதியாக நிற்கிற உயர்வாக காணப்பட்டார். நாமும் நம்முடைய நீதிமான்களாக வாழ்கிறோம். நாம் எப்படிப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம்? நம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறோமா, நம்முடைய உத்தமத்தை விட்டு வழிவிலகி இருக்கிறோம் என்று நாம் சீர்தூக்கி பார்ப்போம். யோபியை குறித்து பார்க்கும் பொழுது உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான். ரூத்திமின் புஸ்தகம் 1:18 18 வாசிக்கிறேன். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. இங்கு நகோமியை பார்த்து பார்க்கிறோம். நகோமி வந்து ரூத்தியை பார்த்து சொல்கிறான், நீ உன்னுடைய தேசத்துக்கு போய்விடு என்று சொல்லும் பொழுது நான் உம்மோடு கூட வருவேன், நான் உம்மோடு கூட உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி அவளுடைய உறுதியை பார்த்து நகோமி சொல்கிறாள், அவள் என்னோடு கூட வர உறுதியாக இருக்கிறதுனாலே நான் அதை குறித்து ஒன்று பேசவில்லை என்று சொல்கிறான். நாமும் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய உறுதியிலே நம்முடைய உத்தமத்தை
உலகத்திலே பிரியப்பட்டவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள் இரண்டு காரியங்களை தியானித்தோம். யோபு எப்படிப்பட்டவர் என்றால் சிநேகிதர்களாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற யோபாக காணப்பட்டார். இரண்டாவது பார்க்கும்பொழுது தன்னுடைய நீதியிலே தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறவராக யோபாக காணப்பட்டார். எப்படி ரூத்து தன்னுடைய மாமியாக நவமியிலே உறுதியாக இருந்தாரோ, நான் உம்மோடு கூட வருவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று உறுதியாக நின்றாரோ, அதுபோல நாம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். நாம் கண்களை மூடி அப்படியாக தியானித்த சிந்தனை நிமித்தமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கு நல்ல தகப்பனே, அப்பா யோபு எப்படியாக தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தாரோ அதுபோல நாங்களும் ஜெபிக்க வேண்டுமே. நாங்கள் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நாம் நீங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அப்பா. எங்களுக்காக மாத்திரமல்ல, நாங்கள் பிறருக்காக விண்ணப்பங்களை ஏற்றுக்களை ஏறெடுக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட குணாதிசயங்களை எங்களுக்கு தாங்க தகப்பனே. இரண்டாவது யோபுக்குள்ள இருந்த குணாதிசயங்களேப்பா, அவனுடைய உத்தமத்திலே தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக நின்றாரே, அதுபோல நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் அப்பா. ரூத்தை குறித்து பார்த்தோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே சுரமேசப்பா, உம்முடைய ஆமென் ஜனத்திற்கு போய்விடு என்று ஆமென் நகமி சொல்லும் பொழுது நான் உம்மோடு கூட வருவேன் என்று உறுதியாக நின்றது போல நாங்களும் மரண பரியந்தம் உண்மையாக உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறவர்களாக இருக்க கிருபிச்சிங்க தகப்பனே. அப்படியாக எங்களை ஆசிரியங்க தகப்பனே. இந்த தானக்கிலே அமைந்த ஆமென் சுரமேசப்பா வார்த்தையில கேட்டுக்கொண்டான ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருக்க முடியாது ஜிபிரோம். ஆமென் சுரமேசப்பா அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க, ஆசிரியங்க. அவர்கள் சீரான வேலை ஸ்தலங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசிரியங்க தகப்பனே. நாங்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லாவற்றையும் கரம் இருக்கட்டும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிரியக்க முடியாது ஜிபிரோம். ஆமீன். மீதும் உள்ள நேரங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருங்க, ஆசிரியங்க. சகல துதிக்க நாம எல்லாம் இருக்க சொல்லித்திரும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.